premam premati prema priyam prema vasya premam 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 priyam priyamati pritita premam priti vasya pritam 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 kumam kum 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 kumam tantum tantuna mamachivanam mamachivanam maham kalyam mangalyam tandom mangala mamachivitam 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 om shanti 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 shanti
இருப்பாங்களே. கிடைக்கிற நாளானால் அறுவடை நாளானால் ஆரம்பிக்கிறது அரண்மனை தான். சட்டம் போட்டு வச்சிருந்தீங்களே, போடுறாங்க. கூடவே சோத்தையும் போட்டுறீங்க. ஆமா, 6 மாசம் கழிச்சு அவுத்து முட்டுறீங்க. அவங்க எப்படி திருந்துவானுங்க? திருந்தவே மாட்டானுங்க. கணக்கே, நீ இந்த மாடுகளை விட்டு அவனை மதுரை வீரனாக்கிரு. கணக்கு, மறுவீரனா எந்த சினிமாவோ? மாறு கால் மாறு கை வாங்குறது. இன்னைக்கு கூட இருக்கிற தானியம் அறுவடைக்கு குயில் குவையா கலைஞ்சு இந்த ஊருக்கே படி இழக்க போகுது. அம்மா பூமி தாயே, இன்னைக்கு சேரா இருக்கிற நாளைக்கு சோறா விளையணும். ஐயா கறக்குறீங்க, விதப்பண்ணைக்கு கறக்கல கண்டா அறுப்பெல்லாம் பெருக்கண்டாண்டா. என்ன அரமனையில பெத்து அலங்காம வளர்த்து நாளான நாலு 5 வகை சோறு அன்னதானம் போட்டி ஆத்தா. இன்னைக்கு அரிசி வாங்க காசு இல்ல, எங்க அண்ணனுக்கு பாசமோ இல்ல. வயசு குறாத பொண்ணு வீட்ல வச்சிருக்கேன், பாத்து போடுங்க. நீ மூக்கறந்த பயலுக்கு வாக்கப்பட்டு ஒரு மூக்குத்தி மீதி இல்ல, ஒரு மிளகாய்க்கும் நாதி இல்ல. கைப்புல இருக்கு, கை நிறைய போடுங்க. நீ கட்டினவ சரியா இருந்தா கடலை பருப்புக்கு அலைய மாட்டேன், தெய்வத்துக்கு கண் இருந்தா இப்படி தேங்காய்க்கும் அலைய மாட்டேன். அரிசி பருப்பு என்ன வைக்கல? இதெல்லாம் கருவானனுக்கே உருவான எழுத்தமணி. இதுல கட்டினவனை திட்டினா தீருமா இல்ல கடவுளை திட்டினா தீருமா? நோய் நொடி வந்து பாயில படுக்காம இருக்கிறதே நம்ம தாய் தகப்பன் செஞ்ச புண்ணியமாம்னி. கடைசி பஸ்க்கு நேரமாச்சு, கை குழந்தை எடுத்துட்டு போறப்படு. காபிக்கு கருப்பட்டு வேண்டாம், வெள்ளச்சக்கர கேட்டு வாங்கிட்டு வேணு. போன மாசமே தூண புடிச்சிட்டு அழுதாரு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கிற அண்ணங்க என்ன வந்துற போது சீக்கிரம் புறப்படம். நீ வயிற்றுல இருக்கிறது ஒன்னோ ரெண்டோ, என் பெருகாலம் முடியற வரைக்கும் ஊருக்கா இருக்குமோ என்னமோ. என் புருஷனுக்கு கோதுமையில தோசை சுட்டு மாசமோ 3 ஆச்சு. வர அண்ணி, நெய்யில தோசை சுட்டு நிறையவே 4 ஆச்சு. அண்ணே என்ன அண்ணே, புருஷன் அரிசி வாங்கி கொடுக்க லாய்க்கல, பருப்பு வாங்கி கொடுக்க லாய்க்கல சொல்லி அடுத்த வாசம் பிடிக்க வந்தே, இப்ப ராத்திரில எதுக்கு ஊருக்கு போற? படுக்கறக்கா அம்மணி, நீ பரப்பிட்டு அம்மணி. என்ன பேச்சு பேசுறீங்க சொந்த தங்கச்சுக்கிட்ட? தலையாட்டி பொம்மை மாதிரி நாம சொன்னதுக்கெல்லாம் கழுத்து நீட்டின காட்டி தானே அவ தலையெழுத்து இப்படி இருக்கு. இதுக்கு நாம தானே பாவப்படணும். இப்படி போய் கோவப்படுறீங்களே, வாங்க தண்ணி காஞ்சி போச்சு. அதுக்குன்னு தங்கச்சி தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடல, சிறுக்கி சினிமா பார்க்க காசு கொடுத்தா சினிமா பார்த்தா பரவாயில்ல, டிக்கெட் கொடுக்கணும் பாக்கிறதுக்குன்னே போயிருக்கா. அவளுக்கு தான் கண்ணு இல்ல, ஊருக்குமா கண்ணு இல்ல. பாத்து போடிச்ச அந்த கூத்த, அந்த அவமானம் தாங்காம தானே 50 ஏக்கரா அவசரமா மச்சானாக்குனீங்க. ஐயே பாவக்காய் ஓதுக்காதீங்க, பாய்க்கு தான் கசப்பா இருக்கும், வயிற்றுக்கு நல்லது. ஐம்பது ஏக்கர் ஆம்பளைன்னு கட்டி வச்சா வருஷத்துக்கு ஒண்ணு பேத்த ஆம்பளைங்கிறத நசமாக்கிட்டான். ஆனா 50 ஏக்கர்னு சொன்னதெல்லாம் பொய்யா போச்சு. இன்னைக்கு அந்த டிக்கெட் கேட்கறவனாவது மானத்தோட கஞ்சி குடிக்கிறான். இந்த 50 ஏக்கர் ஆம்பளை இருக்கானே,
யார் ராம்ல அட ராம்ல இந்த தொண்டு மாட பத்தி இந்த கட்டல் ரூமுக்குள்ள பேசாத பேசாதன்னு சொல்லி உனக்கு எத்தனை சொல்றது ஆம்பளை ஆம்பளை மாசமான பொண்டாட்டியோட பைய எடுத்து கொடுத்துட்டு கடைசி பசி காத்துட்டு காண அதனால ஆம்பளை இந்த பொழ பிழைக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டி எங்காச்சும் கூடு கொடுக்க சொல்லிடு அவன் தொண்டு தேடியா பண்ணி தொண்டா சொன்னேன் உன்னை வீட்டோட தள்ளி வச்சிருவேன் தெரியுமா இந்த கடைசி ஆம்பளை ஆம்பளை இந்த பொழ பிழைக்கிறதுக்கு எங்காச்சும் போக சொல்லி அவன் விதப்புக்கு பையனை வேட்டி வாங்கிட்டு வர சொன்னேன் மாத்திக்கோங்க என்னடா திங்கக்கிழமை பூ வச்சுக்கிறாளேன்னு தகச்சு போயிட்டீங்களாக்கோ நீ தலையில பூ வச்சுக்கிட்டாலே நான் கோவத்தை தள்ளி வச்சிருவேன்னு முத அன்னைக்கே நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்கோ கண்ணு முன்னாடி நீங்க கல்லாட்டு இருக்கும்போது நான் எப்போ எங்கடியோ மகன் உன்னை 10 மாசம் சுமந்த போது பாரத்தை கத்துக்கிட்டேன் முத்தம் கொடுத்து வளர்த்த போது பாசத்தை கத்துக்கிட்டேன் உன்னோட குழந்தை தனத்தை பொறுத்துக்காம உனக்கு தண்டனை மட்டும் கொடுக்க கத்துக்கிட்டேமே கண்ணு நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும் அம்மா எடுத்துக்கணும் சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம் சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம் மன்னிக்கணும் நீங்க நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அம்மா போட்டு புட்டோம் அட காணிக்கைய உண்டியல் நிறைச்சு புட்டோம் கஷ்டம் வந்தா உண்டியல உடைச்சு புட்டோம் காசு பேசு இது கலிகாலம் ஏழ வாழ்வு அட பரிதாபம் சுத்தி சுத்தி வாரோ புத்தி சொல்லித்தாரோ பாதகளை மாத்தி விடுவோம் நாங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும் அம்மா எடுத்துக்கணும் சமூக சேவை சமூக சேவைன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா அப்படி என்ன கடா பண்றீங்க ஏ கழவி விவரம் புரியாம பேசாத கழவி டேய் என்னடா பேசாம இருக்கீங்க எடுத்து விடுங்கடா வாலிப பையனும் வயசு பொண்ணையும் காதல் பண்ணின ஜோடிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணின அன்னைக்கு ராத்திரி இவங்க கண்ட படிப்பத்து கஷ்டப்படாம என்ன மாதிரி கழுவிக்கு இன்னாரா பண்ணுவீங்க நாங்கள் எல்லாம் காந்தி இல்ல ஒருத்தன் கூட புத்தன் இல்ல நாடுகளை கூறு பிரிச்சோம் வந்த சுதந்திரத்தை மாறடிச்சோம் முதலாளி தொழிலாளி விவசாயி நெசவாளி அத்தனையும் நம் பயணம் தான் அதுல வித்தியாசம் இந்த பணம் தான் கால்வயிறு கூட இன்னும் நிறையவில்லை சினிமா தியேட்டர்ல கூட்டம் மட்டும் குறையவில்லை உற்பத்திய பெருக்கிட சொல்லுறாங்கடா அத கேட்டு புட்டு புள்ள குட்டி பத்துட்டாங்கடா நீயா மாறு அட தூங்காது நேரம் இதுதான் இனி ஏங்காது நாங்க
நீங்க செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும், அம்மா எடுத்துக்கணும். ஐயோ சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம், சின்ன பசங்க நாங்க தப்பு ரொம்ப செய்வோம், மன்னிக்கணும் நீங்க. சேவை செய்யறதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கணும். அதுல நல்லத மட்டும் நீங்க எடுத்துக்கணும், அம்மா எடுத்துக்கணும். அண்ணன் காலையில இருந்து முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கற, டைட்டே ஆக மாட்டேங்குது. முறுக்குறானா தள்ளிக்கடி, தம்பி ஸ்பேனரோட வருது, ஏதாவது இடக்க மடக்கா ரிப்பேர் ரிப்பேர் பண்ணி போட போகுது. வீட்டுல செய்யறதெல்லாம் இங்க பேசிட்டு. இத பாரு தம்பி, உன்னோட வேலை மூட்டை ஒழுங்கா ஏறுதா இறங்குதான்னு பாக்க வேண்டியது, அவ்வளவுதான். வேற எதுக்கு நீ லாய்க்கு இல்லன்னு சொல்லி அரண்மனையோட உத்தரவு. ஸ்பேனர் வச்சுட்டு பேசாம போ. யோ மொட்ட, நீ என்கிட்டயே வேலை செஞ்சுட்டு, யோ சொல்ல சொல்ல நான் செஞ்சேன்னு போய் சொல்லியா? போயா வந்திருக்காரு, நீயே சொல்லு. நானு திருச்சிக்கெல்லாம் போய் பாத்துருக்கிறேன், விவசாயம் ஒண்ணு திருப்திகரமா தெரியல. மதுரை பக்கம் போய்க்கிறேன், கொஞ்சம் மந்தமா தான் இருக்குது. தஞ்சாவூர்ல ஆணை கட்டி தான் போர் அடிச்சாங்க, ஆனா 5000 விளைச்சல் இந்த வருஷம் நம்மளுக்குள்ள பிரைஸ். ஏனுங்க, ஏக்கராவுக்கு 40-50 மூட்டை தருவீங்களா? குத்து மதிப்பெல்லாம் இருக்கு. ஏண்டா, எவ்வளவு மூட்டை வந்துச்சு? 65. சிந்தினது செதறது எல்லாம் சேர்த்து 67 மூட்டை தாங்க. தம்பி தப்பா சொல்லுதுங்க. அப்ப எல்லாத்தையுமே அரிசி பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஐயா, அரிசிக்கு 17, அவளுக்கு 17. ஏண்டா, அவளுக்கு எத்தனை மூட்டை? 150 மூட்டை. எங்க போச்சு? 100 மூட்டை பாலகாட்டுக்கு. அப்புறம் நேத்து எங்க போச்சு? மைசூருக்கு. நெல்லடா, நீங்க முன்னாள் முன்னாள் சொல்லு, எங்க போன? எங்க போன? சோசியல் சர்வீஸ். தெரு போறதுக்கு இங்கிலீஷ்ல அப்படிதான் சொல்லிட்டு போகணும் உனக்கு. எங்கடா போன? சமூக சேவை. சமூக சேவை அப்படின்னா? மதுவிலக்கு, குடும்ப கட்டுப்பாடு. மது ஓ, குடிக்கிறவங்களை வேண்டாம்னு சொல்ல போறீங்களா? எத்தனை காலம் நாலு வயது குடிக்கிறதுலயும் சத்தியம் பண்ணி கொடுத்தானுங்க அப்படின்னு சொன்ன? குடும்ப கட்டுப்பாடு தெரியுமில்ல, அறுக்கிறது. கேளுங்கய்யா, பொன்முடி கிராமத்து அரண்மனையோட ஒத்த வாரிசு புள்ள அறுக்கறதுக்கு ஆள் பிடிக்க போய்க்கிறேன். ஏண்டா, உனக்கு வேற பொழப்பில்ல, ஆளாளுக்கு அறுத்துட்டா அறுப்புக்கும் விதப்புக்கும் அரசாங்கம் ஆள் கொடுக்கு. அறுக்க சொல்றானுங்களே, அவனுக்கு எத்தனை பேரும் அறுத்துக்கானுங்க. வாட வர ஆஸ்கள். அப்புறம் ஈரோட்டு விவசாயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? உங்களுக்கு இந்த வருஷம் மஞ்சள் நல்லா விளைச்சுதானுங்க. அண்ணே, ஒரு 50 பைசாவுக்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கிடைக்குமா? என்ன கொடுமைப்பா, பேருக்கு தான் பணக்காரன் பெருமை, பண்றதெல்லாம் சில்லற புத்தி சில்லற புத்தி. நேத்து பிறந்தவெல்லாம் நெஞ்சு நிமிந்துகிட்டு இப்படி தெனாவட்டா நடந்து போறான். ஐயோ, கூலிக்காரன் முன்னாடி என்ன அவமானம், என்ன அவமானம்! முடிதான் அரைச்சிருக்கு, மூளையே இல்ல. நாம தானே கண்ணு தப்பு பண்ணோம், தண்டனை நம்ம இஷ்டத்துக்கே தருவாங்களா? நல்லா தண்டிக்கிட்டோம், நல்லா கண்டிக்கிட்டோம், அதனால செவத்துக்குள்ள வச்சுக்க வேண்டாம். முட்டை பொறிச்சிட்டியா? இல்ல கண்ணு. நாலு முட்டை பொறிச்சிட்டு வா. ஏன் கண்ணு நாலு முட்டை? உங்க அப்பா மேல இருக்க கோவத்துல சாப்பாட்ட குறைச்சப்படாத. பாவம், காலையில 5 முட்டை தானே தின்னு போட்டு போனேன். இரு வாரேன். அப்பே பெரிய அப்பே, ஊரை கூட்டி 4 பேர் முன்னாடி கேவலமா துப்புறாரு. அது வெறுவாயில துப்புனா பரவாயில்ல, வெத்தர பாக்கு சுண்ணாம்பு புகையில எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி துப்புறாரு. நான் என்ன சாராயம் குடிக்க போனா, இல்ல சீட் விளையாட போனா, சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ண போன, அது ஒரு பெரிய குற்றமா? முட்டையா வச்சுட்டியா? போன வருஷம் எனக்கு கல்யாணம் நடந்திருந்தா இந்நேரம் ஒரு பேரன் பிறந்திருப்பான். பேரனை கொஞ்ச கையில பெரம்புல புடிச்சிட்டு அலையறாரு. அப்ப நான் பெரிய அப்ப முட்டையா எடுத்துட்டு வா. அப்ப நல்லதுக்கு தான் கண்ணு சொல்லுவாரு, கோழி மிதிச்சு குஞ்சு செத்தா போயிரும். இது கோழியா இருந்தா பரவாயில்ல, யானை எல்லாம் இருக்கு. அப்பனுக்கு வேற ஏதோ கோபம் கண்ணு. கோபம் கோபம் நமக்கு வராதா? அவருக்கு மாத்திரம் தான் வருமா? எனக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவே? என்ன பண்ணுவனா? காட்டுறேன் நம்மள யாருன்னு. காட்டுறேன், பண்ணி காட்டுறேன். Thank you.
பத்து நடந்ததுக்கு இன்னைக்கு நடக்க போறது பாரு. கூத்து கூத்து ஊத்து ரசம் ரசம் ஊத்து. என்னடா கோவம் கிவன் மிரட்டிட்டு இருந்த? சத்தத்தையே காணோம். இத பாருடா, உங்க அப்பா பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நான் தான். வடிவு ஏண்டா என்ற பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அது என்னடா உங்க அப்பா மாதிரியே கூப்பிடுற? அப்பா தான் கூப்பிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறங்க? ஊர் சுத்துற நாய்க்கு உட்கார வச்சு வக்கணையா சோத்த போட்டு இருக்கிறேக்கு. போ போயே எனக்கு மோர் கொண்டு வா. இங்க பாரு, அப்படியே வீட்டு கணக்கு புஸ்தகம் எடுத்துட்டு அந்த கண்ணாடி கொண்டு வா. சோத்த போட்டு இன்னைக்கு ராத்திரி இவனுக்கு சோறு போடாத. ஏய் அப்பா இங்க வா. ஏடுங்க மேல ஏறி அந்த காளைக்கு போட கழுத்து மணி ஏடு. அது காளை வேற புதுசு, மூக்கடங்கர் வேற லூசு, ஒண்ணு அடங்க மாட்டேங்குது. எல்லாம் இழுத்து பிடிச்சு ஒரு வழி பண்ணுவாங்க. கள்ளங்கபடம் இல்லாத என் பையனுக்கு கல்யாண வயசு அடிச்சுன்னு ஊர் சொன்னாங்க. அரண்மனைக்கேத்த பொண்ண பாருன்னு நீங்க சொன்னீங்க. அஷ்டலட்சுமி மாதிரி பொண்ணு பார்க்கணும்னு நான் சொன்னேன். ஆனா அவன் ஒன்னு சொன்னானே. நீ முதல்ல இந்த டிரஸ் கழட்டு, அப்புறம் ஆசீர்வாதம் பண்ற. டாக்டர் வேலைக்கு போறவளுக்கு எதுக்கு இந்த நன் டிரஸ்? இந்த டிரஸ் போட்டுக்கிட்டே போறேனே மது, பிளீஸ். இதோ பாருமா, நினைச்சவங்க எல்லாம் போறதுக்கு இல்ல இந்த டிரஸ். மனசு ஒரு நிலையா நினைச்சவங்க தான் போடணும். நான் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல கன்னியாஸ்திரி ஆக போறேனே. நீ கன்னியாஸ்திரி ஆனப்புறம் போட்டுக்கலாம், நானே உனக்கு கொடுக்குறேன். முதல்ல இந்த டிரஸ் யாருகிட்ட வாங்கினியோ அவகிட்ட திருப்பி கொடுத்துரு. இந்த ஊருக்கு போன உடனே ஃபாதர் சூசை கிட்ட இந்த லெட்டர் கொடு, வேண்டிய ஏற்பாடு பண்ணுவாரு. ஏய் இங்க வாடி. இதோ பா நிர்மலா, நீ பிறந்ததுல இருந்து எங்களையும் இந்த கோவிலையும் தான் அம்மா அப்பாவா நினைச்சு வளர்ந்துட்ட. உன்னோட அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த கொடுப்பனை உனக்கு இல்லாம போச்சு. வெளி உலக ஆசா பாசம் என்னன்னு தெரியாத உன்ன கன்னியாஸ்திரி ஆக்குறதுல எங்க யாருக்குமே விருப்பம் இல்ல. முதல்ல இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு வா, புறப்படுமா. நீ நல்லா இருக்கணுமா அண்ணே. காசு உள்ள பாட்டி யாரோ நம்மள நினைக்கிறாங்க. எங்க அப்பனோட காசு உள்ள பாட்டி எவன்டா இருக்க? காசு இருந்து என்ற பிரயோசனம்? ஆசையா போட்டு பாக்குறதுக்கு ஒரு பேண்ட் வாங்கி தர கூட மனசுல. ஏலே
இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அப்பம் கிடைக்கணும்டா. அதுக்கென்ன அடிக்கடி அப்பனை மாத்திக்கிட்டா இருக்க முடியும்? ரூட்ட மாத்துங்க. மாத்தி நம்ம ரைஸ் மில்ல கல்லாப்பட்டியில கைய வைங்க. பேண்ட் தானா வரும் அண்ணே? பேண்ட் வேண்டா. தம்பி வணக்கம். முகமூடி போட்டுக்கிறதுனால நீங்க தான் முகமூடி கொள்ளக்காரன் நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நீங்க சில திருடத்தான் வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க கண்ணுக்கு எதுவும் தப்ப முடியாது. நோ 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 நோ, யூ ஆர் ரியலி மிஸ்டேக்கன். நான் சில திருட வரல, நான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் டாக்டர். டாக்டரை பத்தி நமக்கு தெரியாதா? உன் அவங்க தலை நரைச்சிருக்கணும், இல்லன்னா சொட்டையா இருக்கணும், மேலையும் கீழே வெள்ள துணி போட்டுப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பக்கத்துல போனாலே ஒரு மருந்து நாத்தம் அடிக்கும். அதுவும் நமக்கு தெரியாத. ஓ நோ, நான் உண்மையிலே பொம்பளை டாக்டர். டேய், நீ குரல்ல மாத்தி பேசின உடனே பொம்பளை ஆயிடுவியா? கழட்டாதே கழட்டாதே, உன்னை பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் சாட்சியா நிறுத்தணும். கழட்டாதே. What the hell you want? அண்ணே, எங்க ஆத்தாவை கெட்ட வார்த்தையில திட்டறானே. டேய், நீ சும்மா இருடா. இந்த பாரு தம்பி, உனக்கு வேண்டியது சிலை தானே? இந்த சிலைகள் மட்டும் இல்ல, ஆத்துக்கு அந்த பக்கம் அனுமார் சிலை இருக்கு, இந்த பக்கம் பிள்ளையார் சிலை இருக்கு, எல்லாமே நானே உனக்கு எடுத்து கொடுக்குறேன். நீ மகராசன எடுத்துட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி மக்களோட தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும். ஓகே, மக்களோட தேவை என்ன? டைமாச்சு போனோம். மக்கள் ஒன்னும் பெருசா கேக்கல. ஐ வாண்ட் யூ த பேண்ட். அதாவது உன் கால் சட்டை எங்க அண்ணனுக்கு வேணுமா? டேய், பைத்தியக்கார பசங்கடா நீங்க. அண்ணே, நம்மள பைத்தியக்கார பசங்கன்னு சொல்றானே. டேய் தம்பி, நில்றானா? டேய் டேய், அடே ஓட்ட போட்டுட்டு போற. டேய், எனக்கு பேண்ட் தான் வேணும். டேய், கொஞ்சம் நில்றா. டேய், பஞ்சு முட்டாயி, கல்லு குழிக்கு வந்து மாட்டிக்கிட்டியா? குட் குட். உலகத்திலே எங்க அப்பன் தான் ஒரு பேண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத கஞ்சன் நினைச்சேன். நீ அதை விட்டு கஞ்சனா இருக்கிய. ஏண்டா இப்படி பயப்படுற? நான் என்ன உன்னை கடிக்கவா போறேன்? இல்லடா கண்ணா, ஒரு நிமிஷம், ஒரு அஞ்சே நிமிஷம் உன் பேண்ட்டை கழட்டி கொடு. நான் போட்டு பார்த்துட்டு திருப்பி ஓமனாலே கழட்டி கொடுத்துறேன். குடா குடா குடா. பஞ்சு முட்டாயே, நம்ம தெரியாது. இப்ப நீ பேண்ட் அவுத்து குடுக்கல, நான் குடுத்துறேன். மயிலே மயிலேனா பேண்ட் போறாது, இங்கிலீஷ் தான் போறோம். இதுக்கு இதுக்கு நம்ம டெக்னிக்கே வேற. எனக்கு ஒண்ணு தெரியாது. சத்தியமா நான் எதுவும் பாக்கல. நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லிடாத. நீ பாடு இல்ல என்ன பாட விடு. ஆண்டாம், நானே பாடிறேன். காலில் விழுந்தவனு உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி.
டேய் லோட்டா, நீ என்னடா இங்க? பாதரு, நான் உங்க மதத்திலேயே சேர்ந்துடலாம்னு இருக்கிறேன் பாதரு. ஏண்டா, உங்க இந்து மதம் தான் நல்ல மதமாச்சு, ஏன் அனாவசியமா ஜம்ப் பண்ற? மதம் நல்ல மதம் தான் பாதரு, ஆனா வயர் நிறையணுமே. உங்க மதத்துல சேர்ந்தா அரிசியும் கோதுமையும் இலவசமா தர்றாங்களே பாதரு. சாப்பாட்டுக்காக ஒரு ஒருத்தன் கச்சியதான் மாத்திரா, நீ கடவுளே மாத்திரியடா. அந்த கடவுள் உன்னை நிச்சயம் மன்னிக்க மாட்டார். கடவுள் மன்னிக்காட்டி பரவாயில்ல பாதரு, வயர் நிறைஞ்சா சரி. டேய், உனக்கு சோறு தானே வேணும், அதுக்காக மதம் எல்லாம் மாற வேணா. வீட்டுக்கு போ, டெய்லி அனுப்புறேன். அப்படியே கடாமார்க்கு ஒரு பாட்டில் சீல் உடைக்காம அனுப்புனீங்கன்னா தூக்கத்துக்கு தோதுவா இருக்கும். டேய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன ஓசியில நான் உடப்பேன். பாதரு, யாரோ ஒரு ஹெவி பார்ட்டி ட்ரங்க் பட்டியோட வருது. பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், அட்டை தொலை நீங்க உரிங்க. வாங்க 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 வாங்க. வீட்டுல செத்து போனது யாரு? அம்மாவா அப்பாவா, தம்பியா தங்கச்சியா, தாத்தாவா பாட்டியா, அண்ணனா அக்காவா, கருப்பு பட்டியா வெள்ளப்பட்டியா, சிலுவை போட்டதா போடாததா? நீங்க சொன்ன யாருமே எனக்கு கிடையாது. நான் ஒரு அனாத. நான் ஃபாதர் சூசை பார்க்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல என்ன டாக்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஃபாதர் சூசை இருக்காரா? ஏ கிளமெண்ட், இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனோ நம்ம பிசினஸே கெட்டு போச்சு. ஹலோ, ஐ அம் ரெவரண்ட் ஃபாதர் வின்சென்ட் பார்க்கர் சூசே. ஹலோ ஃபாதர், ஐ அம் ஜி நிர்மலா, நான் சென் மேரிஸ்ல இருந்து வரேன். மதர் சூப்பீரியர் உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. ஃபாதர், நான் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கலாமா? என்ன இந்த செடி கொடி இதெல்லாம் பார்த்து ரசியா? அதுலயும் கடவுள் இருக்காரு. எனக்கு உனக்கு நன் ட்ரெஸ் பிடிக்குமாம, ரெண்டு வருஷம் கழிச்சு வா, அப்புறம் அந்த அங்கிய தரேன். அம்மா அம்மா அப்பா இல்லைன்னு சொன்ன, அது என்னது? இது ஜே நிர்மலா. ஜீசஸ் ஃபாதர், ஜீசஸ் நிர்மலா ஃபாதர், நம்ம எல்லாம் கடவுளோட பிள்ளைங்கன்னு பைபிள்ல சொல்லிருக்கு, உங்களுக்கு தெரியாதா? இன்டெலிஜென்ட் கேர்ள். பெரியோர்களே, தாய்மார்களே, வழக்கு மூல பஞ்சாயத்து தேர்தல் வராது நினைச்சோம், ஆனா வழக்கத்துக்கு மாறா ஏனோ தேர்தல் வந்துருச்சு. அதுல வழக்கு மூல தலைவர் பதவிக்கு யாரும் போட்டி போடாதனால நம்ம அரமனையே வழக்கு மூல தலைவர் ஆயிட்டாரு. அதனால இப்ப வழக்கு மூல தாரதப்பட்டோட நன்றி சொல்றதுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் கும்பிடுங்க. மச்சான், தங்கச்சி புருஷனுக்கு வழி விடாம அப்படியே தட்டிட்டு இருக்கீங்க. குடியா மைக், மாப்ளா குட் மார்னிங். சைலன்ஸ், மைக் செட்டிங் 1 2 3 4 4 3 5 2 5 3 4 2. இன்றைய தினம் அலங்கார தேரிலே ஆனந்த பவனி வரும் என்ற அரமண மச்சானின் ஒரே தங்கையின் ஒரே கணவனான மயில்சாமி ஆகிய நான் இந்த பெரிய மாலையுடன் இப்ப வந்திருக்கேன். மைக்க படியா மச்சா, மாலைய குனிஞ்சு வாங்கிக்கிறீங்களா இல்ல குறிச்ச போட்டுமா? மாலைய வேணாங்கிறீங்களா? மாப்பிளைக்கு போட்டுறேன். மாப்பிள்ளை மாப்பிள்ளை, நீங்க நல்லா இருக்கு மாப்பிள்ளை, நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியும். அடுத்த மாசம் வர மாப்பிள்ளை, அரிசி பருப்பு புள்ளி எல்லாம் கொடுத்துருங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாப்பிள்ளை, நல்லா இருக்கு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை மச்சான், தூக்குறாங்க மச்சான், மச்சான் தூக்குறாங்க மச்சான், மச்சான் ஊட்டு விட மாட்டேங்கிறேன்.
நான் இந்த ஊருக்கு வந்திருக்க புது டாக்டர். வணக்கம். புதுசா வந்திருக்க டாக்டர் மணி, வந்து மூணு நாள் ஆச்சு. சமாச்சாரத்தை சொல்ல மணி. ஹாஸ்பிடல் திங்ஸ் எல்லாம் கணக்குல குறையுது. கேட்டா சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. மருந்து மாத்திரையை கூட திருடிட்டு போயிடுறாங்க. பாருங்க, கட்டில் மெத்த கூட காணாம போயிடுச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. இந்த ஊருக்கு நீங்க தான் சீஃப்னு சொல்றாங்க. சோ உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண வந்தேன். ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க. சாமியே அபராதம் எடுத்து வந்து தண்டிச்சாலும் சரி, இல்ல சர்க்கார் அபராதம் போட்டு தண்டிச்சாலும் சரி, திருட்டு பசங்க திருந்தவே மாட்டானுங்க. கணக்கே, அந்த புள்ள கட்ட என்னென்ன பொருள் வேணும் லிஸ்ட் கட்டி எழுதி நாளைக்குள்ள பத்து ஏற்பாடு பண்ணிரு. நீ புறப்படும் மணி. ரொம்ப தேங்க்ஸ். பட் இன்னொரு விஷயம், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, ஆனா இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? ஐயோ, மாட்டி விட்டாலே. ஆமா, நீ யாரையுமே சொல்ற? அந்த வண்டி ஓட்டுறானே அவன்தான். நான் இந்த ஊருக்குள்ள வரும்போது என் சட்டை பிடிச்சி இழுத்துட்டான். நான் பண்ண தப்புக்கு உதை மட்டும் பத்தாது, ஊர் சனங்கள்லாம் காரி துப்புற மாதிரி விடியற வரைக்கும் ஊர் திண்ணையில முட்டி போடுறான்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. கைய வேற கட்டி போட்டுட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, நீங்க பொம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா என் மூச்சு காத்து கூட உங்க மேல பட்டிருக்காரு, தெரியுங்களா? சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். கீழே பேண்ட் மட்டும் கவனிச்சுட்டு பொம்பளைங்கிறதே கவனிக்காம விட்டேன். முதல்ல கீழே இறங்குங்க. எதுக்குங்க? கையில காயம் பட்டிருக்கு, மருந்து போடணும். என்ன பழி வாங்குறதுனே முடிவு பண்ணிட்டீங்களா? மருந்து கட்டோட வீட்டுக்கு போன மறுபடி மொட்டை அடிச்சு என் தலைய புடிச்சு செவத்துல நச்சு நச்சுன்னு இடிச்சிருவாரு எங்க அப்பா. இந்த பாருங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, உங்களுக்கு பெரிய கும்பிடு போடுறேன். ஆமா, அவர்தான் உங்க அப்பான்னு எனக்கு தெரியாது. அதே, நான் ரொம்ப அழகா இருக்கேனா, அதனாலதான் உங்களால கண்டுபிடிக்க முடியல. இட்ஸ் மை மிஸ்டேக், ஐம் சாரி. உங்களுக்கு பேண்ட்டை விட சாரி தாங்க நல்லா இருக்கு. நம்ம பேர் முத்துவேலுங்க, உங்க பேரு? நிர்மலா. நிர்மலா, பரவாயில்ல, சுமாரா இருக்கு. ஒரு உஷா கிஷான்னு வச்சிருக்க கூடாது. சரி, இனிமே மாத்துவ முடியும். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, கைக்கு மருந்து போடணும். குட் நைட். ஏங்கப்பா, இப்படி கும்முன்னு ஒரு கட்டையை நான் பார்த்ததே, எப்படி இவங்களை செட்டப் பண்ணிட்டா என் பாருமே குறைஞ்சிடும். நீங்க முதல் போங்க. எங்களோ, நான் பிறந்ததுல இருந்து எவ்வளவோ நர்ஸ் இங்க வந்திருக்காங்க, ஆனா இவ்வளவு பெரிய கந்த துணியை வச்சு இவ்வளவு பெரிய கட்டை எவ்வளவும் கட்டினதுல நீங்க ரொம்ப பெரிய டாக்டர். உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் மை டியூட்டி, நோ ஃபார் மை யூ ஆர் வெரி வெரி பியூட்டி. அம்மா, இந்த கீழ்பட்டிக்கு வழி தெரியுமா? கீழ்பட்டி என்னங்க? கீழ்பட்டி, மேல்பட்டி, நடுப்பட்டி வரைக்கும் எல்லாமே நமக்கு அத்தப்பட்டி. கொடுங்க ட்ரங்க் புட்டிய. வாங்க, பின்னாடியே வாங்க. மிஸ்டர் முத்துவேல், உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரா? ஆமாங்க. அதுக்கு என்னங்க காரணம்? அதுக்கு ஏழு எட்டு காரணம் இருக்குங்க, சொல்றேன். என்னங்க? ஒண்ணு, எங்க அப்பனுக்கு சக்கரை வியாதி. ரெண்டு, கொஞ்சம் ரத்த கொதிப்பு. மூணு, வயசாயிடுச்சா நரம்பு தளர்ச்சி. நாலு, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அஞ்சு, அவர் அப்பா அவரை அடிச்சு வளர்த்துட்டாரா, அதனால அதை காப்பி அடிச்சு என்ன அடிக்கிறாரு. பொதுவா இந்தியால இருக்கிற அப்பாக்களே இப்படிதாங்க. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 1974 வரைக்கும் படிச்சிருக்கேங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. குழந்தை குட்டி? இல்ல, டியூப்ல கியூப்ல ஏதாவது பத்தி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணுங்க, உங்களை கட்டிக்க போறவன் வேலைக்கே போக வேண்டியதுல ஜாம்னு உட்காந்து சாப்பிடலாங்க. இப்பதானே தெரியுது உங்க அப்பா உங்களைய செம்மையா உதைக்கிறாருன்னு. அதாங்க, முதல்ல இத புட்டிங்க.
இத பாருங்க, வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறதுனாலதான் உங்க அப்பா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. நம்ம ஊர்ல தாங்க அப்பா பணக்காரா இருந்தா போதும், பசங்க ஒரு வேலையும் செய்யாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறத கௌரவமா நினைக்கிறாங்க. மேல்நாட்டுல எல்லாம் எவ்வளவு பணம் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு வருமானத்தை உண்டாக்கிக்குவாங்க தெரியுமா? நமக்கு எல்லாம் இருக்குங்க வருமானம். அதோ தெக்க தெரியுது பாருங்க தென்னந்தோப்பு, அதெல்லாம் நம்மளதுங்க. இதோ வடக்க தெரியுது பாருங்க வாழைத்தோப்பு, அதுவும் நம்மளதுங்க. எல்லாம் மொத்தமா ஒரு 500 ஏக்கரா தேருங்க. இப்படி ஊர்ல இருக்கிறதெல்லாம் காட்டி உங்களுதுன்னு பெருமைப்படுறீங்களே, அது பெருமை இல்லங்க. உங்க பேர்ல என்ன இருக்கு? என் பேர்ல சுயமா நான் சம்பாதிச்சது எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் ஒண்ணுதாங்க. அதனாலதான் அதுக்கு பூஜை பண்ணி பூ பொட்டு எல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்காங்க. இப்படி கோமாளித்தனமா பேசி பேசி உங்க வாழ்க்கையே கோமாளித்தனத்துல முடிய போது பாருங்க. ஐயோ என்ன குழப்பறீங்களே, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? சுயமா சம்பாதிங்க, அதுதான் சுய மரியாதைன்னு சொல்றேன். சம்பாதிக்கிறதா? நான் வேலை கிளைக்கு போன எங்க அப்பா என்ன தூக்கல தொங்க விட்டுருவாரு. அப்படி எல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டாரு. முதல்ல நீங்க சம்பாரிச்சு காட்டுங்க, அப்புறம் பாருங்க உங்க அப்பா உங்களை எப்படி மதிக்கிறாருன்னு. நீங்களே சொல்லிட்டீங்களே. ஓகே, நாளையில இருந்து பாருங்க, இந்த வானத்து மேல சத்தியமா சொல்றேன், நாளையில இருந்து வேலைக்கு போறேன். இந்த மலை மேல சத்தியமா சொல்றேன், நாளையில இருந்து வேலைக்கு போறேன். இந்த பூமி மேல சத்தியமா சொல்றேன். ஓம் கணேஷா, யானை முகத்தோனே, இந்த லாரியையும் என் 4வது ஒய்ஃபு நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன். இடையில பிரேக்கு கிரேக்கு போட்டு எழுந்தை பண்ணிடாத. ஓம் விநாயகா, ஓம் விநாயகா. அந்த தேங்காய நான் தோயிலட்சி திங்கலாம் இருந்த அதுக்கு இடைஞ்சலுக்கு வந்துட்டீங்களா? எழுதுங்கடா. வணக்கம் முதலாளி. புதுசா வாங்கின லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல? அம்மா, அதான் வாட்ட சாட்டமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஓஹோ, ஏ நாகலட்சுமி வெளியே வந்துடாத, கவிடுவான் போல இருக்கு. ஏய் லோட்டா, சரியான தேங்காய் புரிக்கிய கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல முதலாளி, முதலாளி லாரிய விட்டு கீழே இறங்கினா தான் தேங்காய் பொறுக்குவாரு. ஏறி உட்கார்ந்தாருனா எத்தனை வண்டிய வேணாலும் ஓட்டுவாரு. ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள சேர்த்திருவாரு. ஓஹோ, முன்னாலையும் டபிள்யூ சிக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? எதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருவோம், லைசன்ஸ் இருக்குதா? அண்ணா, அந்த லைசன்ஸ் எப்படி கொடுங்க? இது 10வது கிளாஸ் சர்டிபிகேட் தான், எனக்கு தான் லாரிய ஓட்ட தெரியாது, எப்படி லைசன்ஸ் இருக்கும்? அண்ணா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவன் ஒரு சரியான கை நாட்டு, ஆனா இங்கிலீஷ் பேசுவான். இங்க இத வச்சு சமாளிச்சுக்கலாம், லாரிய நான் ஒட்டி சமாளிச்சுக்கிறேன், கொடுங்க. முதலாளி இந்தாங்க லைசன்ஸ். லைசன்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்குது, நிறைய ஓட்டி இருப்பார் போல இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன் முதலாளி, இத பாருங்க, இது முத்தம்மா, இது பொண்ணம்மா, இது கண்ணம்மா. என்னென்ன முட்டை கணக்குல வாங்கின மார்க்கடா? நானே பரவாயில்ல பொருளுக்கு ரெண்டு வாங்கியிருக்கேன், நான் சமாளிச்சுக்கிறேன். முதலாளி, அது நம்ம மம்மது பாய் முட்டை கம்பெனில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திரை, சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி. ஓஹோ, முட்டை கம்பெனியிலே லாரி ஓட்டி பழக்க இருக்குதா? அப்ப தம்பி லாரிய சேப்பாட்டா ஓட்டுவார். ஏய் லோட்டா, இந்த என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், அதுல ஆனந்த கண்ணீர தாயில் பாக்குறேன். கவலைப்படாதீங்க முதலாளி, உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது என் பொறுப்பு. டேய், 9:30 ராகு காலண்டா, அதுக்கு முன்னால லாரியில ஏறுங்க. சரி முதலாளி. ஜாதகம் பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான். ஐ அம் வெரி லக்கி, ஐ அம் வெரி வெரி லக்கி. என்னடா ஒண்ணுமே புரியல. ஓட்ட தெரியுமா? கவலையே படாதீங்க, கண்ணு மாதிரி ஓட்டுறேன், ஏத்தாப்புல வரத மட்டும் கரெக்டா சொல்லுங்க, பஞ்சா பறந்துடுறேன். தைரியமா இருங்க அண்ணா, உங்க நர்ஸ் டாபு என்ன சொல்லி இருக்குது? தள்ளுங்க அண்ணா, தள்ளுங்க அண்ணா. இதுல எதனை அமுக்கிறது? ஓஹோ,
இந்த நாய் விட்ட தைரியம்டா உனக்கு? சொந்த கால்ல நிக்கறா, சொந்த கால்ல சொத்தை வச்சிட்டு படவா ராஸ்கல். உனக்கு சர்டிபிகேட் ஒரு கேடு, சர்டிபிகேட். சுயமா சம்பாதிக்கிறதா? நான் சுயமாகவே சம்பாதிக்க முடிவு பண்ணுனேன். எங்க அப்ப என் மூஞ்சியில கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்த மாட்டாரு. என்ன தூக்கல தொங்க போட்டு சிரிப்பாருங்க. அரண்மனை பூச்சி மருந்து குடிச்சிருச்சு. இந்த காலத்து பிள்ளைங்க வெளியில இருங்க, அப்பா கூப்பிடுறேன். காப்பாத்து தாயி. மீண்டும் இதே மாதிரி வைத்தியம் கிடைக்குமா? உங்களை கட்டிட்டா உருட்டுறானுங்க. பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேம வசிய பிரேமம் 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 பிரியம் பிரியமாதி பிரீத்தி தப்பா இல்லாத நான் அப்பா அம்மா இருந்தும் அனாத. அதனாலதான் ஆண்டவனா பார்த்து நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காரு. அழகும் அறிவும் என் ஒரு புது மனுஷனை ஆக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் போது அது ஏங்க நழுவ விடுறீங்க? நாங்க வெக்கமா இருக்கா? அப்ப மௌன சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே கன்னியாஸ்திரி ஆகி கடவுளுக்கு சேவை செய்யறத முடிவு பண்ணிட்டேன். I'm sorry. ஆட என்னங்க நீங்க? கண்ணுக்கு தெரியாத ஒருத்தருக்கு சேவை செய்யறத விட உங்க கண்ணு முன்னால அடி உத வாங்கி கஷ்டப்படுற எனக்கு உங்க வாழ்க்கைய தந்து உதவ கூடாதா? வாழ்க்கையோட நஜத்தை பார்த்து பயப்படுறவங்க நீங்க தான், நம்ப இல்ல. பேசுறதுக்கு தான் லாய். டாக்டர்மா, என் பையனுக்கு ஒன்றும் ஆகலையே? அவருக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காரு. நீங்கள் போய் பாருங்க. மகமாயி, உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சி நீ நல்லா இருக்கணும். பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேம வசிய பிரேமம் 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 பிரியம் பிரியமாதி பிரீத்த பிரேமம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ லார்ட் ப்ளீஸ்
நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃாதர். என்ன பாவம் பண்ண? என்ன முத்துவேல லவ் பண்ணிட்டியா? பைபிள்ல எது பாவம்னு சொல்லி இருக்கோ அதுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்க தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன். காதலிக்கிறது பாவம்னு பைபிள்ல மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச வேற எந்த வேதத்திலையும் சொல்லல. அதனால உனக்கு பாவம் மன்னிப்பு தேவையில்ல. கேரி ஆன். கன்னியாஸ்திரியாகி ஆண்டவருக்கு தொண்டு செய்ய வேண்டிய பொண்ணு ஃாதர், காதலிக்கிறது பாவம் இல்லையா? எனக்கு தொண்டு செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆண்டவர் உன்னை கேட்டாரா என்ன? இது பாருமா, இப்ப நீ ஆண்டவனுக்கு தொண்டு செய்யறத விட முத்துவேலை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு சேவை செய்யறது தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். இதுக்கு மேலையும் சொல்லணும்னா டேய் எடுங்கடா அந்த வாத்தியத்தை. ஆதாமும் ஏவாளும் தான் அன்னைக்கு மட்டும் சேரலன்னா நீ ஏது நானும் ஏது நினைச்சு பாரு. நீ எப்போது நீ ஏது நானும் ஏது நினைச்சு பாரு. நீ எப்போது என்னடி பொண்ணு அதை என்னடி உண்ணு, என்னடி பொண்ணு அதை என்னடி உண்ணு. கத்தரை நம்பி விடு, கத்தரை நம்பி விடு, சூசை சொல்லுகிறேன் கத்தரை நம்பி விடு. ஏன் டாக்டர், நானும் ரெண்டு மூணு நாளா பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப டல்லா இருக்கீங்களே. யாரையாவது லவ் கிவ் பண்றீங்களா? மைண்ட் யுவர் பிசினஸ். அடுத்த பேஷண்ட் பண்ணையார் பிள்ளை. பண்றதுக்கு எங்க வந்தாரு? கூப்பிடுற, அவரையே கேளுங்க. ஏய் நீ வெளியே போயிரு, நான் கூப்பிடும் போது அவர் உள்ள அனுப்பு. நீ இவனை உன் கணவனாக ஏற்றிக்கொள்கிறாயா மேன்? நோ. எஸ், நான் இவரை கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார். ஆஹா, ஆதி பராசக்தி, மீண்டும் சக்தி, சக்தியோ சக்தி. வணக்கம். யாம் சத்திய தத்துவ முத்துவேல் அடிகளார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சட்டை காவி, வேட்டி அதுவும் காவி, கொட்டை ருத்ராட்ச கொட்டை, சொம்பு காலையில காட்டுக்கு போறதுக்காக சொம்பு, ஜபதண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன், அது வர வரைக்கும் டெம்பரரியா இந்த முத்துவேலுக்கு இந்த உண்டி வேலையே போதும். சொல்லுங்க எங்க படுக்கணும்? எதுக்கு? காதல் தோல்வி, காசிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன், டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல. கருத்தட ஆபரேஷன் பண்ண 150 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இங்க படுக்கலாமா? அடியே நீங்க படுக்கலாமா? நிறைய இருக்குது. ஒரு குழந்தை இல்லைங்க, 10 குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த 10 குழந்தைக்கு நீங்க தான் அம்மாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. முடியுமா? முடியாது. நீங்க தான் சாமியாராக போறீங்களே. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க. உங்களை தவிர வேற எந்த பொண்ணு மூலமாவும் எனக்கு குழந்தை வேண்டாங்க. தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க, காலை நீட்டி படுத்துக்கிறேன். உங்களுக்கு கருத்தடை எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க, ஏங்க பண்ண கூடாது? இல்ல, நமக்கு 10 இல்ல வேண்டாங்க, அட்லீஸ்ட் 2 குழந்தையாவது பிறக்கணும்ல. பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேம வசியம் பிரேமம்
பிரேமம் பிரேமம் நமக்கா பிரேமம் பிரேமம் பிரியம் பிரியம் நம்ம ரெண்டு பேருக்குமா பிரேமம் பிரீத்தி வச்ச பிரீத்தி அதாவது எனக்கும் உங்களுக்குமா பிரீத்தம் பிரீத்தம் குமார் அப்ப நீங்க என்ன லவ் பண்றீங்களா தந்தோம் தந்தோம் மாம ஜீவனம் மையாவா புள்ளரிக்குதே கரையில தட்டு நான் தொட்டு நீ தொட்டு காப்பாளன்
Give a kiss, eh? Nirmala. Yenna. இவ்வளவு நாளா வேலை கிடைச்சது இல்ல, இன்னைக்கு ஆண்டவனா பார்த்து எனக்கு டபுள் வேலை கொடுத்துட்டாருடா. ஒன்னு லவ், இன்னொன்னு தைரியம் தான். கீழே இறங்கி வந்து ஃபைட் பண்ணுங்கடா. எனக்கு எல்லா டைப் ஃபைட்டும் தெரியும். என்ன டைப் வேணும்? எம்ஜிஆர் ஃபைட்டா இல்ல சிவாஜி ஃபைட்டா இல்ல ரஜினி ஃபைட்டா? ஐ நோ ஆல் டைப். யூ டவுன் கம், ஐ டவுன் கம். ஓகே, வாட்ச். தம்பி, அடி மெதுவா கிடைக்கும் போது தெரியலையா? மெதுவா அடிச்சீங்க, பின்னு பின்னுன்னு பண்ணிட்டீங்க. ஆமா, என்னடா செட்டப்ப தூக்கிட்டு எங்கடா போறீங்க? தம்பி, இது அரண்மனை சமாச்சாரம், இடத்தை காலி பண்ணு. அப்பா சமாச்சாரமா? இது முதல்ல சொல்லிருந்தா நான் சண்டை போடாம இருந்திருப்பேன்ல. முதல்ல கிளம்புங்க, கிளம்புங்க. என்னங்க? நேத்துதான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அது பிடிக்காம அவங்க அப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. விட்டுறாதீங்க. அவங்க அப்பா கிட்ட போன இந்த பொண்ணு செத்தே போயிடும். ரைட்டு, நீ சொல்றது ரைட்டு. ஆனா இது அப்பா சமாச்சாரம் ஆச்சே, இவங்களை அனுப்பிச்சிடலாம். இப்ப நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்ல நான் கூட்டிட்டு போகவா? சரி, அவ தலையெழுத்து எப்படி போகுமோ போகட்டும். டேய், முதல்ல அவளை அவ அப்பா கிட்ட விட்டுருங்கடா. போடா போடா. அப்பா வராரு. என்ன கணக்கு இருட்டுக்குள்ள உருட்டு? ஒண்ணுமில்ல அரமணே. என்னப்பா சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல. ஏ பொண்ணு தாயி, என்ன பொண்ணு இல்லைங்க? சரி போ, அவளை கூட்டு போய் வண்டியில ஏத்தி அவளுக்கு அப்பங்க கூட்டு வாங்க. நீங்க எங்கடா? இங்க லவ் திருவிழா. அட, மூஞ்சில என்ன திருவிழா? புலி வேஷம் போட்டேன். அவளும் நீ சேர்ந்து வேஷம் போட்டீங்களா? அவ ஆம்பளை புலி, நான் பொம்பளை. அச்சே, நான் ஆம்பளை புலி, அவ பொம்பளை புலி. ஏறன வண்டியில பார்த்து போமணி. புலி வேஷம் போடுற மனுஷனுக்கு தான் உனக்கு தெரியும். ஆனா மனுஷன் வேஷம் போட்டுக்கிற புலி எல்லாம் ஊருக்குள்ள இருக்கிறதா உனக்கு தெரியாது. கணக்கு, நம்ம பையனுக்கு வயசு எவ்வளவாச்சு? பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா. நிர்மா நிர்மா, என்னடா இது? நிர்மா பாட்டு பாடி கூட சிரிக்க மாட்டேங்கிற.
இந்த பார்மா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு அவ்வையாரும் சொல்லியிருக்காங்க, பைபிள்லையும் சொல்லுது. அதுக்கு மதிப்பு கொடுத்து அவன் போயிருக்கான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு விட்டு தள்ளு. ஃபாதர், அனவசியமா அந்த முத்துவேலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்க அப்பா கிட்ட போய் எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரோ அப்பதான் அவர் ஒரு ஆம்பளை ஃபாதர். அது வரைக்கும் அவள் ஹேட் யூ ஹேட் யூ ஹேட் யூ. ஆமா, ஆமா, ஆமா. இப்போ இப்போ அப்படிதான் சொல்வேன். அவனை திருப்பியும் மீட் பண்ணோன்னு எல்லாம் சரியா போயிடும். இந்த ஜென்மத்துல அந்த ஆள் மூச்சுல முழிக்க மாட்டேன் ஃபாதர். அந்த ஆள் என் பக்கமே வரக்கூடாது. முழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சே, நெருங்கி வந்தாச்சே. விதியை யாரால மாற்ற முடியும்? God bless you too. நீ அன்னைக்கு நடு நைட்ல விட்டுட்டு போனதுக்கு ஆம்பளை இல்லைன்னு ரோஷத்தை கிளப்புனிய. இன்னைக்கு நடு ரோட்ல ஊர்வலத்தை பாருடி. ஆம்பளை மாதிரி எங்க அப்பா கிட்ட உன்ன கூட்டிட்டு போறேன் பாரு. நானும் ரெண்டு மூணு வருஷமா நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி கேட்டப்பெல்லாம் புடி கொடுக்காம இருந்த நம்ம அரண்மனை நேத்து ராத்திரி பாருங்க திடுப்புன்னு நம்ம வீட்டுக்கு ஆள் விடுறாரு. இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு தெரிஞ்சதுதானே. நம்ம அரண்மனை நடவடிக்கை எப்போ ராணுவ நடவடிக்கை மாதிரி டப்பு டுப்புன்னுட்டு. இடக்கு மடக்கு நாயம் எல்லாம் பேசாம எழுதி வச்சு எடுத்து படி படிவேலு. அதை எடுத்து கூடுறா படி, நல்லா கேட்டுக்குங்க. பொன்முடி கிராமம், ரத்னவேல் பாண்டியனார் குமாரர் முத்துவேல் பாண்டியனாருக்கும், ஊர் முக்கந்தர் சிவராமன் குமாரத்தி கஸ்தூரிக்கும் வருகிற தை மாதம் 10ஆம் தேதி விவாகம் நடப்பதாக இரண்டு குடும்பத்தாரின் சம்மதத்தோடும் ஊர் பெரியதனக்காரர் சம்மதத்தோடும் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. சாப்பாடு கூட்டு வந்துருப்பாடு போய் இந்த டிரஸ் போட்டு எப்படி உட்கார்ந்து சாப்பிட போறேன். கம்மு மீட்டு மம்மு. அப்ப அரண்மனை தட்ட மாத்திக்கிடுவோம். அப்பா கொஞ்சம் இருங்க. நம்ம பைய ஆள் நல்லா இருக்குன்னு கையோட கூட்டிட்டே வந்துட்டான். நடத்திடலாம் கல்யாணத்தை, நடத்திடலாம். நல்ல ரமணே, நல்ல ஊருக்கு போய் உறவுக்காரங்க யாராவது இருந்தா போய் கூப்பிட்டோம். மணி நான் இருக்கேன். இப்போ பொண்ணுக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். தட்டை இப்பவே மாத்திக்கலாம். சரி சாமி, சரி சாமி. யாருக்கோ நான் சம்மந்தி ஆகிறத விட இப்படி ஒரு சாமியாருக்கு சம்மந்தி ஆகிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் சாமி, ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். பாக்கியமே என் வீட்டுக்கு படியேறி வந்திருக்கும் போது இனி எல்லாமே மங்களம் தான் சாமி, எல்லாமே மங்களம் தான். விளையாட்டு விளையாடும் சொல்லுவாங்க, நீங்க விளையாடின விளையாட்டு
பிணையாகலிங்கோ விதி ஆயிடுச்சு, நம்மளுக்கே விதி ஆயிடுச்சு. கால்ல கொலுசு கட்டி கவலை இல்லாம சிரிச்சு விளையாடிட்டு இருந்தியே, இன்னைக்கு கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் காட்டுல விடுறதுக்கா தாய் மாமன் சீர் செய்ய வராரு? நீ சிரிச்சது போதும் கண்ணு, என்ன நாமெல்லாம் பொண்ணு. Thank you.
நான்தா முதல் மேல வரணும் சீக்கிரம் வர மூத்திர போக தெரியாம பாவடைய நினைச்சிட்டு இருந்தவ இப்படி கிடுகிடுன்னு பொம்பளை கணக்க வளர்ந்துட்டிய. ஐயா நீ மட்டும் என்ன போன வருஷத்து வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் கோவத்து மாதிரி இருந்த, இப்ப சித்தான குட்டி மாதிரியில வந்து நிக்கிற, இருந்து என்ன பண்றது? இன்னைக்கு பெரிய பாவனை பார்த்தா நீ வேட்டையோட லோனுக்கு போற. போடி ஜப்பான் மூக்கி, இந்த பொறிமூட்ட உடம்புக்கு உன்னை யாவத்தான் கட்டிக்குவாளோ? இந்த பாரு அம்மா வருது, அதுகிட்டே சொல்றேன். இந்த மாலையை போடு. என்னடி ரூபாய் நாலு மாலைன்னு உங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டார? மாலை யார் வாங்கினா என்ன கண்ணு, நம்ம கமேர் தான் அமையும். நீ போடுப்பா. முத முதல்ல என் கையால மாலையை போடுறேன், நாளையில இருந்து உன் அதிர்ஷ்டத்தை பாரு. மாலையை போடு. சொல்றது கேளு, பேசாம வீட்டுக்கு போ. வேண்டா, தாலி எட்டுனு பொண்டாட்டி விட்டு போட்டு வெப்பாட்டி தேடிட்டு ஓடுற. அம்மா Thank you.
ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு பாதர், விளையாடி இருந்த வட குஞ்சு பாதர், இப்படி அநியாயமா கூப்பிட்டு வந்து தாலி கட்டி போட்டாங்க. இந்த அரமனை நாசமா போகணும். பொருடா புகார் கொடுத்துருக்கேன், இன்ஸ்பெக்டர் வருவாரு, அப்புறம் வேடிக்கைய பாரு. ஆமா சூச, அண்ணனும் அண்ணியும் பழகிறதுக்கு நீ தான் ரூட்டு போட்டு கொடுத்த, மறுபடியும் நீ தான் சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சிட்டீங்கன்னா இந்த ஊருக்குள்ள பெரிய சிலையே செஞ்சு வச்சிடறோம். பத்த உடம்பா இருந்தா வசூல் பண்ணி செலவு வச்சிடலாம், ஆனா சூசைக்கு செலவு வைக்கணும்னா திருப்பதி மலைய குடைஞ்சா கூட திருப்திகரமா வைக்க முடியாது. மூட் அவுட் பண்ணாதரா சூச. இன்ஸ்பெக்டர் அரமனை கூட வராத, செட்டப் கிட்ட பண்ணிட்டாரா? அரிசி பருப்பு பீடி கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்பாரு. போடா, உதையே கொடுத்து கூட்டிட்டு வருவார். மணி போதர், நீங்கள் கொடுத்த புகாரை நான் கண்டு அரமனை வீட்டில் அப்படி ஒரு தப்பு நடந்துட்டு இல்ல. அவனு சூச, அக்கட ஏமி கலாட்டம் லேதுந்தி. இன்ஸ்பெக்டர், இந்த கல்யாணம் அவர் மகனோட இஷ்டத்துக்கு விரோதமா நடந்திருக்கு, இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? போதர், இலோகத்தில் 195 பேருக்கு இஷ்டம் இல்லாமல் தான் கல்யாணம் நடக்கணும், இது கொண்டா நீங்கள் புகார் கொடுத்து? அவனுடி, நீ புகார்ல ஸ்ட்ராங் லேதுந்தி. அரண்மனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, இந்த பொண்ணுக்கு இன்னும் 14 வயசு கூட ஆகல. சட்டப்படி 18 வயசு ஆகாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது உங்களுக்கு தப்பா தெரியலையா? பாதர், போன வாரம் நம்ம முனிசிபி வீட்டு கல்யாணத்துக்கு போய் பொண்ணுக்கு 13 வயசு தான் ஆயி, அடுத்த வாரம் நமக்கு கல்யாணம் பொண்ணுக்கு 15 வயசு தான் ஆயி, இதை எவ்வளவு போய் ரிப்போர்ட் செய்யும்? சப் இன்ஸ்பெக்டர், நம்ம காதி கண்ணாடாகும் போதே அவர் வீட்டுக்காரிக்கு வயசு 12 or 11 வேணுமா? தான் அப்ப அவர் மேல ஆ ரிப்போர்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் பொழப்பு இருந்துச்சு. இப்ப எவனுக்கும் பொழப்பு மாதிரி ஒண்ணும் கிடையாது, அதனால ரிப்போர்ட் பண்ண வந்துட்டானுங்க. இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஏமாத்து வேலை செய்யறவங்களுக்கு உங்க மாதிரி ஆபீசர் துணையா இருக்கிறதாலதான் இப்ப உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. இன்ஸ்பெக்டர், அப்போ பேச்சு வேற மாதிரி கிளம்புது, நீங்க போய் உங்க பொழப்பு பாருங்க, பொழப்பு இல்லாதவங்க நாங்க பேசிக்கிறோம். ஏஞ்சாமி, என்னவோ ஏமாத்து ஏமாத்துன்னு சப் இன்ஸ்பெக்டர் விட்டு விட்டீங்களே, அது என்னன்னு தெரிஞ்சிட்டு போலாம்னு அரவண மனசு இழந்து அடிச்சுக்குது. காத்து மாத்தி அடிச்ச கதையே மாறி போயிடும் ரத்னவேல, நினைச்சத நிறைவேற்றிட்டோன்னு சிரிச்சுக்காத. என்ன கணக்கு இது வில்லங்கமா போச்சு இது? நம்ம ஒண்ணு கேட்ட இவர் ஒண்ணு சொல்றாரு, ஏமாத்தினு சொல்லி போட்டீங்க, அது எப்படின்னு வேணும்ல? ஒண்ணும் தெரியாது, அப்பாவி பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சது ஏமாத்து வேலை இல்ல? யாரு அவளா? ஒண்ணும் தெரியாதவா? ஊர்ல ஏகப்பட்ட வயசு பையன் இருக்கும்போது 500 ஏக்கர் அரமண மகனை தேடி புடிச்சாலே அவளா ஒண்ணும் தெரியாதவா? என்ற கண்ணை பாக்கறதுக்கே பயந்துட்டு மண்ணை பார்த்துட்டு பூனை குட்டி மாதிரி சுத்திட்டு இருந்தவன அரமண வாசலுக்கு சோடி போட்டு கூட்டு நிறுத்தினாலே அவளா ஒண்ணும் தெரியாதவா? என்ற பையன், என்ற பையன் ஒண்ணும் தெரியாதவையா? உன் பையனை பையன் மாதிரி வளர்த்திருக்க, பொண்ணு மாதிரி இல்ல வளர்த்திருக்க, அதான் மண்ணை பார்த்தே வளர்ந்துட்டான். அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு ஒரு நாளாவது காட்டியிருக்கிய? அதெல்லாம் அவகிட்ட பார்த்தாயா? அன்பு பாசம் இதெல்லாம் இறக்க உள்ள மனுஷ ஜென்மத்துக்கு தான் தெரியும். நம்மளுக்கு புரியாதுங்கிறியா? புரியாது. சம்சாரத்தை கட்டி சல்லாவத்தை பண்ணிட்டு சந்ததிக்கு ஒரு புள்ளையும் பெத்து போட்டிருக்க, நம்மளுக்கு தெரியாத பாசம் சாமியார் ஆயிட்டு வந்து நிக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சோ? கடைசியா சொல்றேன், நான் பெத்த பையனுக்கு எவ்வளவு கட்டி வைக்கணும், எவ்வளவு வெட்டி விடணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். எல்லாரும் மாதிரியும் ஊருக்குள்ள பூமி வச்சிருக்க பையன் நினைச்சுக்காத, ஏன் சொந்த பூமிக்குள்ள இந்த ஊரையே வச்சிருக்க, அதுக்கு ஊரு பேரு தெரியாதவெல்லாம் உறவுன்னு வந்துட்டா இந்த அரமனை உயிரோடு இந்த புண்ணியமில்லை சூச, புண்ணியமில்லை. ரத்னவேல, சொத்து உன் பக்கம் இருக்கலாம், ஆனா சத்தியம் என் பக்கம் இருக்கு. மறுபடியும் சந்திக்கும் போது இந்த சூச யாருன்னு தெரிஞ்சுப்ப, இயேசுவை யாருன்னு புரிஞ்சுப்ப. போ போ, சவால் விட்டுடா போற போ. எனக்கும் இதுவேற நாங்க பிரசிடண்ட் 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 சரி குடியா.
மீண்டும் வேட்டியா? கிரேசி. அம்மா, இது எது உங்களுக்கு? இதுவா, புட்டில இருந்து தட்டிட்டு வந்தது. எதுக்காகனா, எங்க அம்மாவோட பாட்டி காலத்துல இருந்து ரொம்ப ராசியான புடவை. இத கட்டி விட்டு முத ராத்திரிக்கு அனுப்பிச்சாங்கன்னா அடுத்த ராத்திரிக்கே ஐயனார் மாதிரி ஜம்முன்னு ஆம்பளை பையன் வந்து நிப்பான் மீசையோட. இப்படி இன்டீசென்ட்டா பேசக்கூடாது, டீசென்ட்டா பேசணும்னு சொல்லிருக்கேன்ல, மறந்துருச்சா? யோ, ஜாக்கெட் எங்க? எங்க பாட்டி எல்லாம் ஜாக்கெட் போட்டது இல்ல, எங்க தாத்தா ரொம்ப கொடுத்து வச்சவர்ல. பெரும் சிலை என்னையா பண்றது? அதான் சுத்தி யாரும் இல்லையே. நீ அப்படி போய் மாத்திக்க, நான் இப்படி மாத்திக்கிறேன். உனக்கு பயங்கர கொழுப்பியா? ஒன்னா சேர்ந்து வருது போல் இருக்கு. இவங்க கணக்கு இல்லங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க கணக்கு. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்காத்தா வாங்க. ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் எல்லா சந்தோஷமான சமாச்சாரம் தானே? இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அடட, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? முருகா முருகா, பொட்டு புள்ளையாச்சே, சட்டு போட்டு தாட்டி விட வேண்டியதானா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேலை மடத்திலயா வேற இடத்துலயா? அதாவது காலகாலத்து நடக்குங்கிறதெல்லாம் அந்த காலம் தாயி, இப்ப எல்லாம் நம்ம தான் நடத்தி வைக்கணும். ராஜலட்சுமி பா, நம்ம டாக்டர் மாமும் அவங்க சொந்தக்காரங்களும் வந்துக்கிறாங்க. உனக்கு தலைப்பரிசு குழந்தை குழந்தை பிறந்தா அவங்க தானே கூட மாட்டு ஒத்தாஸ் பண்ணு. வா, ஏன் அங்கே நின்ட்ட? வா, உன்னை ஆசீர்வாதம் தான் வந்துக்கிறாங்க. போ, இதுதானம்மா நம்ம முத்துவேல் சம்சாரம். நம்ம மருமகா பேர் ராசலட்சுமி. இப்போ ராச ராசலட்சுமி ஒரே தங்கச்சி பெத்தது, வம்சம் தலைக்கோனு பொண்ணு துட்டு போட்டனாத்தா. போ, இவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு என்னைக்கு வேணும்? கோயிலே இருக்கிறவங்க கோபம் எல்லாம் வராது. கும்பிட்டுக்கா, இவங்க காலில் விழுந்தாத்தா புண்ணியா. பேசினார் மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க. அப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கை? சொல்லு கணக்கு, இவங்க நல்லவங்க. என்ன அண்ணே,
அவங்க கிட்ட ஒரு பஞ்சாயத்து பண்ணி உங்களை அண்ணியோட அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்மள அதுன்னே. அந்த தைரியத்துலதான் நான் வந்திருக்கேன். நிர்மலா கூட ஊரை விட்டே போறதுக்கு மூட்டை முடிச்சோட வந்துட்டா. அண்ணே அவங்க வந்துட்டாங்க. நிறுத்துறா நிறுத்துறா. வணக்கங்க வணக்கங்க. குட் மார்னிங். டே லோட்டா கும்பிட்டுக்கடா. வணக்கம். வருஷமா கன்னியாஸ்திரியா இருந்து புண்ணியத்தை தேடி வச்சிருக்கிறேன். உன்னை திட்டுறதுனால எனக்கு பாவம் தான் வந்து சேரும். கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார். கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார். நிர்மலா என் கால கட்டு போட்டுட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உண்மைய சொல்லி போடலாம்னு எவ்வளவு காத்துட்டு இருந்த தெரியுமா? என் மேல தப்பே இல்ல நிர்மலா. நடந்தது என்னன்னா எனக்கே தெரியாம எங்க அப்பா. நிர்மலா நிர்மலா இது பாருங்க, இது டாலர் செயின் இல்ல, நான் உங்களுக்கு கட்டுற தாலி. தெரிஞ்சுச்சா? இது எப்பவும் உங்க கழுத்திலேயே இருக்கணும். பூசை முடிந்தது. எல்லோரும் செல்க. ஹலோ சிஸ்டர். ஹலோ 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 சிஸ்டர். பிளஸ் மீ மதர். மதர் கதவு எல்லாம் மூட சொல்றீங்க? மத விஷயமா உங்ககிட்ட சில விஷயங்களை மனம் திறந்து பேசணும். அது நமக்குள்ள இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இருட்டா இருந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரதான் மதங்கள் தோணுச்சு. ஆனா அதே உலகம் இன்னைக்கு இருண்டு போக காரணமா இருக்க போறதும் இந்த மதங்கள் தான். நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஓகே, வாட் டு யூ வாண்ட் டு டாக் வித் மீ? நீ திருச்சபைய திருச்சபை ஆகிட்டே சூசே. ஹவ்? எப்படி எப்படி? குடும்ப கட்டுப்பாடு நம்ம மத கட்டுப்பாட்டை மீறினது. நீ மதத்தை மீறி பிரச்சாரம் பண்ணிருக்க. கோயிலுக்கு வர்றவங்கள வர வேண்டாம்னு சொல்லிட்டு வயலுக்கு வேலைக்கு போக சொல்லிருக்கீங்க. கோயில்ல பூஜை நடத்தாம பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் முன்னால வேண்டாத போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க. கோயில் காணிக்க நாங்க அனுப்புற சர்க்கரை கோதுமை எல்லாத்தையும் மத வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்காம உங்க சுய விளம்பரத்துக்காக பயன்படுத்திருக்கீங்க. மனசை புரட்டி பாருங்க, பைபிளை புரட்டி பாக்காதீங்கன்னு துர்போதனை பண்ணிருக்கீங்க. மத கோட்பாடு நிர்மலாவை ஒன்ன நம்பி அனுப்பி வச்சேன் சுசை. இன்னைக்கு வாசப்பட்ட ரெண்டு வாழ்க்கையும் கிடைக்காம தனியா நிக்கிற. நீ பண்ண எந்த காரியமும் ஒரு மத குரு பண்ணின காரியமா தெரியல. பதில் சொல்லிட்டு போ சுசை. சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். முதல்ல நான் ஒரு இந்திய பிரஜை, அதுக்கப்புறம் தான் மத குரு. ஒரு நாடு நல்லா இருந்தாதான் அதுக்குள்ள இருக்க மதங்கள் நல்லா இருக்க முடியும். இப்ப நம்ம நாட்டோட பிரச்சனை ஜனத்தொகை, ஓவர் பாப்புலேஷன். அதை குறைக்க முயற்சி பண்றது தான் என் மதத்துக்கு நான் செய்யற பெரிய தொண்டா இருக்க முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சொன்ன கோயிலுக்கு வராதீங்க, வேலைக்கு போங்கன்னு சொன்ன. சோம்பேறித்தனமான பக்திக்காக என் கோயில் கதவை திறந்து வைக்க மாட்டேன். ஏன்னா வேலை செய்யற இடம் தான் கோயில், செய்யற வேலை தான் தெய்வம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன். தேவையில்லாத போராட்டங்கள். பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்ல கூரை போட்டு 5 வருஷம் ஆச்சு. பக்கத்து ஊர்ல கரண்ட் கம்பம் நட்டு 2 வருஷம் ஆச்சு, கரண்ட் வரல. வாக்கியா வெட்டி 6 மாசம் ஆச்சு, தண்ணி வரல. இப்படி என் போராட்டங்களுக்கு காரணங்களை அடுக்கிட்டே போலாம் சிஸ்டர். தட்டுங்கள் திறக்கப்படும்னு பைபிள்ல எழுதியிருக்க. நான் கலெக்டர் ஆபீஸ் கதவு தானே தட்டினேன். தப்பா பைபிள போராட்ட வேணாம்னு நான் என்னைக்குமே சொல்லல சிஸ்டர். அதோட சேர்த்து மனசையும் போராட்டுங்கன்னு தான் சொன்னேன். நெக்ஸ்ட் நிர்மலா. லவ் இஸ் காட்,
காட் இஸ் லவ். அவ லவ் பண்ணிட்டா அதுக்கு யார் குற்றம் சொல்றது? நிர்மலா விஷயத்துல நான் ஒரு குற்றவாளினா நீங்களும் ஒரு குற்றவாளி. அவ வந்து சொன்ன உடனே சரியா யோசிக்காம உங்களை யார் தாம்பூல தட்டு எடுத்துட்டு பஸ் ஏற சொன்னது? சோ அவ வாழ்க்கை நல்லா அமையணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசையும் அக்கறையும் இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும். தட்ஸ் ஆல். புத்திசாலித்தனமா பேசி செஞ்ச தப்ப மறைக்க முடியாது சூசர். நீ பண்ண காரியங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல மேலிடத்துக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும். கொடுக்கலனா நீ அங்கேயே கழட்ட வேண்டியது வரும், உன்னை சபையில இருந்து விளக்க வேண்டியது வரும். அங்கியோட இருக்கிறதும் அங்கி இல்லாம இருக்கிறதும் உங்க பார்வையில வேணா வித்தியாசமா இருக்கலாம். பைபிளோட மேலட்டையை கிழிச்சிட்டா அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் மாறிடாது சிஸ்டர். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் பிறப்பால ஒரு கிறிஸ்டியன். இந்த அங்கிய போட்டதுக்கு அப்புறம் இல்ல. என்ன போய் சுயநலக்காரன் சொல்லிட்டாங்களே ஜீசஸ், எனக்கு சொந்தமா ஒரு சட்டை கூட இல்லையே. நீ கொடுத்த இந்த அங்கி தானே இத்தனை வருஷமா என் நிர்வாணத்தை மறைச்சுக்கிட்டு இருந்துச்சு. என் உடம்புல இருக்க இந்த அங்கியை காட்டி இல்ல ஜீசஸ், ஆனா என் உள்ளத்துல இருக்க ஒன்ன எடுத்துட முடியாது. நான் போயிட்டு வரேன் ஜீசஸ், நான் போயிட்டு வரேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க நோய் நொடி இல்லாம இருக்கோம். அநியாயமா எங்களை அனாதையாக்கிட்டு போயிடாதீங்கம்மா. ஏமா பெரிய நரசம்மா, எங்களை கஷ்ட காலத்துல காப்பாந்தினது அந்த சூச ஃபாதரும் டாக்டர் அம்மாவும் தான். சூச ஃபாதர கோயில விட்டு நிக்கிட்டீங்க, இப்ப டாக்டர் அம்மாவை நீங்க கூட்டு போறீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்குதாமா? அம்மா அம்மா எங்களை விட்டு போயிடாதம்மா. இப்ப நீ எங்க கூட வரதுனால உன் கண்ணீர தான் துடைக்க முடியும். ஆனா நீ இந்த ஊர்லயே இருந்தா பல பேருடைய கண்ணீர துடைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். Why can't you stay here for some time? இல்ல மதர், எனக்கு மனசே சரியில்லை. இவ்வளவு நடந்த பிறகு நான் இங்க இருக்கவே கூடாது. இதோ பாருமா, நமக்காக வாழ்றது சுயநலம், பிறருக்காக வாழ்றதுதான் வாழ்க்கை. காதருக்கு யாருன்னு நாம முடிவெடுக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு யாருன்னு அவர் தாமா முடிவெடுக்கணும். கூடிய சீக்கிரமே டிரான்ஸ்பருக்கு ஏற்பாடு பண்ற. மனசுல எதையும் வச்சுக்காம சந்தோஷமா இருமா. வாங்க உங்க டாக்டர் அம்மாவை கூட்டிட்டு போங்க. உங்களை நம்பிதான் இந்த தடவை இவளை இங்க விட்டுட்டு புருஷம் எங்களுக்குள்ள 1000 இருக்கும். உனக்கு என்னடி தெரியும் புருஷ மண்டட்டிய பத்தி? நர்ஸ லவ் பண்ணிட்டு இருந்தவன் திருட்டுத்தனமா கட்டி வச்சுட்டாங்க, அப்புறம் எப்படி உன்னை தேடி அவன் வருவான்?
இறந்த ஆளைய கட்டிட்ட மட்டும் போதுமா? ஏ சின்னமணி வாடிங்க. என்னடி பத்தினி ஆட்டம் பச்சை பிள்ளைகிட்ட அளந்துகிட்டு இருக்க? யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரிய வேண்டாம், போடி. அப்படி நாயா பிறக்க வேண்டியவள நாய்ஞ்சல வந்துட்டாளுங்க. ஏன் அத்த, மாமன் வேற ஒரு பொண்ணு கூட பழகுனதுனால்தான் இப்ப வீட்டுக்கே வாரது இல்லையா? அவன் வந்துருவா, நீ போய் விளையாடமி. இதென்ன கையில தொப்பி? இதுதான் தொப்பி பாரு. இங்க இருந்து வீசுற தொப்பி திரும்ப வந்து தலையில உட்கார்ந்தா நாம நினைச்ச காரியம் நடக்குமா? ஆனா கண்ணை முடிக்கணும். அப்ப வீசுங்க. ஐயோ நமக்கு பயமா இருக்குமா? சரி கொண்டையா, நானே வீசுறேன். அம்மா, எதை நினைச்சு தூக்கி போட்ட? நான் எதை நினைப்பேன் உங்களுக்கு தெரியாதா? அதான பார்த்தேன், வேற என்னமோ நினைச்சிட்டேன்னு பயந்துட்டேன். தொப்பி வந்துருச்சா? வரலையே. உண்மையில என்ன தானே நினைச்ச? நான் சொல்ல மாட்டேன் போய்யா. நான் சொல்ல மாட்டேன் போய்யா. ஐயோ என்னது இந்த பாரு, தொப்பி வரலனாலும் நினைச்சது நினைச்சதுதான். ஓகே, அதெல்லாம் முடியாது. அட என்னடி வா, தொப்பி வருது 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 வருது. கண்ண துறக்காத. தொப்பி வந்துருச்சு. வந்துருச்சு. ஏய் பஞ்சு முட்டாய், கண்ண துறக்காத. வந்துருச்சு, தலையில வந்து உட்கார போது பாரு. ஆண்டவனே, இன்னைக்குதான் என் கண்ண ஒரு லக்க காட்டிட்ட. யூ ஆர் கிரேட். இந்த பாரு, இனிமே நினைச்சதுதான் நிறைவேறும். அது ஒண்ணு இல்லடி, விளையாட்டுல கூட நம்ம காதல் நிறைவேறாம போயிட கூடாது. அதுக்கு தாண்டி சரி, அது என்ன டி? அது ஒண்ணு இல்லடி, அன்னைக்குதான் நீ என்ன டா போட்டு கூப்பிடலாண்டி, நான் உன்ன டி போட்டு கூப்பிடலாண்டின்னு சொன்னடி. இன்னைக்கு என்னடி திடீர் பல்டி டி 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 த்ரீ டி? போடி போட போடி போட போடி போட போடி போட போடி போட 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 போடி போட போட போட. உன்னால என்ன மறக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மறந்திருந்தா நீ இங்க வந்திருக்க மாட்டியே. என்னாலையும் மறக்க முடியாமத்தான் இந்த தொப்பியை சம்மந்துக்கிட்டு 5 மைல் தொங்கு தொங்கு நீங்க ஏறி வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி நீ இருக்க. நம்ம மன ஒத்துமை பத்தி நீ என்ன நினைக்கிற? நிர்மலா, 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 வடிவு புதுசா ஒரு சேலை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தனே, கட்டிக்கலையா? ஏனுங்க, இப்ப ஊடு இருக்கிற நிலைமையில என்ன புதுசு கட்டிட்டு திரும்ப சொல்றீங்களா? ஆட அண்ணாடுமா கட்ட சொல்றேன், கண்ணால நாளாச்சுன்னு வாங்கிட்டு வந்தா. போ போய் புதுசு எடுத்து கட்டிட்டு அப்படியே பூ வச்சுட்டு வா. நல்லா இருக்குதுங்க. பொழைக்க வந்த பிள்ளைக்கே பொழுது விடியாம கிடக்குது, வாரிசுக்கு பெத்த பக்கம் மாசப்படி ஏறாம இருக்கிறா. இத பத்தி எல்லாம் நினைக்காம நரைச்சு போன கழவியை நலுங்கு பட சொல்றீங்களா? யாருல கழவி? நீயா? கண்ணாலுமா 28 வருஷமான மாதிரி இருக்கிற, வயசே 28 மாதிரி வில்லங்கமே இல்லாம. ஆட பேசிட்டே இருக்க, போ கொண்டாடுங்க, ஜம்முன்னு கொண்டாடுங்க. பெத்த மகன் சந்தோஷம், கட்டி வச்ச மருமக வெரி வெரி சந்தோஷம், நீங்களும் வெரி வெரியா கொண்டாடுங்க. கார்த்திக தீபத்துல எங்க அப்பனுக்கு கல்யாணம் நானு எனக்கு தெரிஞ்சே இந்த பூவோட வந்திருக்கேன். பையில காசு இருந்திருந்தா
பட்டு வேட்டி சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்ப. இல்லையே, அப்படி நீ எனக்கு கொடுத்து வளர்க்கலையே. எங்க வந்து ஆறுகிட்ட என்னடா நாய பேசிட்டுக்கிற? வந்தன்னா சாமி, வா. இத்தனை நாளும் அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் புண்ணாக்குன, இப்போ நினைச்சவ கிடைக்காம பண்ணி என் நெஞ்சியே புண்ணாக்கிட்ட. இனி என்னையா கூடு மட்டும்தான் இருக்கு, அதையும் குழி தோண்டி போச்சுட்டு போய் குமாலாடி. உனக்கு புண்ணியமா இருக்கும். நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ணுன? உன் எதுக்க நின்னு கூட நான் பேசினது இல்லையே. என்ன போய் எதிரி மாதிரி நினைச்சு பழி வாங்கிட்டியே. நாங்க பாவையா? பாவம். தாலி கட்டி விட்டா தகப்பனோட கடமை முடிஞ்சு போச்சுன்னு கட்டி வச்சியே, அந்த முகத்தை பாரியா? பாரியா அந்த முகத்தை? கடமையா செஞ்சு கடனை கழிச்சு விட்டுட்டயா? கடனை அடிக்கிற பொல்ல சின்ன மாமா சும்மா இருக்கனால்தான் இத்தனை வருஷமா அடிச்சு அடிச்சு பழகிட்ட. சின்ன மாமா திருப்பி எடுத்து நீ தர மாட்டேன். கோவம் வருது அவளுக்கும். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, கண்ணுக்குள்ள என்ன கண்ணு, சிந்துவதியதுதானா சிந்துவதே நடிவேனா, யாரு செஞ்ச பாவம் எப்படித்தான் தீரும்? சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, கண்ணுக்குள்ள என்ன கண்ணு.
வீட்டுக்கு போ, காலையில வந்து தரேன். அரண்மனை மருமவ முத்துவேல் சம்சாரமா நீ? அதுலதான் ஃபாதர் குழப்பமே. அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பீங்கன்னு உங்ககிட்ட வந்தேன். இந்த குழப்பத்துக்கு நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா உன் வாழ்க்கை ஒரு பிரச்சனை ஆயிடுமா? அதனாலதான் இவ்வளவு நாள் சும்மா இருக்கேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க பாதர். எனக்கு என் மாமனோட சந்தோஷம் தான் முக்கியம். பெரிய மனுஷி மாதிரி பேசுற. நான் என்ன செய்யணும் சொல்லு. ஒரு ஆம்பளைக்கு வயசுக்கு வந்த பொண்ணை கட்டி வச்சா அது கல்யாணம். என்ன மாதிரி வயசுக்கு வராத பொண்ணை கட்டி வச்சா அது கல்யாணம் இல்ல பாதர். பொம்மை கல்யாணம். மாமன் டாக்டர் அப்பாவை மறக்கல பாதர். வீட்டுக்கும் வரதில்ல. அப்படியே வந்தாலும் குடிச்சிட்டு வர்றாரு. எனக்கு அவரை பார்க்க பாவமா இருக்கு ஃபாதர். அவருக்கு நீங்க தான் வழிகாட்டணும். 35 வயசுல நான் அழுதுகிட்டே அங்கேயே கழட்டினேன். ஆனா 13 வயசுல நீ சிரிச்சுக்கிட்டே இவ்வளவு ஈஸியா உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறியம்மா. யோ கிரேட். நீ வீட்டுக்கு போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆ எந்திரி 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 வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். போ. Thank you.
ஏப்பா கணக்கு, பஞ்சாயத்துக்கு அரமணை வரல? மத்தவங்களை விசாரிக்கிறதா அரமணை வழக்கம். அவரை விசாரிக்கிறதுக்கு இங்க யாவனுக்கும் யோகியதல்ல. நீங்களே பஞ்சாயத்தை நடத்துங்க. எதுக்கப்பா கசகசன் நாயம் பேசிக்கிட்டு? அந்த ராஜலட்சுமிய கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு பொண்ணுக கேட்டு சொல்லுங்கம்மா. அதாச்சும் உள்ளத சொல்லுதான்னு பாக்கலாம். எழுதி வைக்க வேண்டியது ஆச்சா, முத்துவேல் மனசுக்கு பிடிச்ச அந்த டாக்டர் அம்மாவை கட்டிக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் அரமணை ஒத்துக்கலன்னா நாமெல்லாம் எந்த வேலைக்கும் ஒத்துழைக்காம ஊரை காலி பண்ணிட்டு போயிட வேண்டியது. எல்லாத்துக்கும் திருப்தி தானே? இன்னைக்கு நம்ம ஊர் பஞ்சாயத்துல வயசுக்கு வராத பொண்ணு திருட்டுத்தனமா தாலி கட்டி வச்சது செல்லாதுன்னு தீர்ப்பாயிடுச்சு. அதனால அறுத்து கட்டிட்டாங்க. அப்புறம் சூச நம்ம சின்ன பண்ணைக்கும் அந்த டாக்டர் அம்மாவுக்கும் வெட்டுப்பாறையில கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு எல்லா மதத்துக்காரங்களும் சப்போர்ட் வேற. நம்ம தம்பி தாலி வாங்குறதுக்கு கடைவீதிக்கு போயிருக்காரு. கூழு குடிக்க வக்கில்லாம என் காலை சுத்திட்டு இருந்த பயலுகள்லாம் இன்னைக்கு எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. நாளைக்கு அறுவடை நாள். உள்ளூர்காரன் ஒரு பயலை கூப்பிடாத. எல்லா வெளியூர்லேருந்து கொண்டு திறக்கு. அப்புறம் நம்ம கடனா கொடுத்த கறவு மாடுகளை ஊடு கொண்டு பறிமுதல் பண்ணுங்கடா. பொண்டு பிள்ளைன்னு பார்க்காம இழுத்தறிங்கடா. நாளிலிருந்து எவனும் அரிசி சோறு சாப்பிட விடாம பார்க்கணும். என்ன செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு கொலை விழுந்தாலும் பரவாயில்ல. என்ன அப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற சோசியோட கருமாதிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அவனை ஏசினாராக்கி டாக்டர் நெருப்பு தூக்கி போட்டு சேதையாக்கிறேன். நீ எங்காச்சும் போய் கண்ணால கட்டிக்கிட்டு
நல்லா இருக்கணும் தாயி. என்ன பொறுத்த வரைக்கும் அது ரெண்டாவது கல்யாணம் மாதிரிதான். நீங்க கவலைப்படாம போங்க. சூச ஏற்பாடு செய்யற கல்யாணத்துக்கு நான் இருக்க மாட்டேன். நான் வரேன். ஈஸ்வரா, இவ்வளவு நல்ல பொண்ணு எங்க சாதியில பொறுத்த கூடாதா? Thank you.
அறுபடை விதப்புக்குதான் வரல, அறுப்புக்காவது வந்திருக்கே. இந்தா இதை பிடிச்சு ஆர்த்தரி வா. ஊருக்காரங்கெல்லாம் புத்தி வர்ற மாதிரி நீயே பிடிச்சு ஆர்த்தரி. என்ன பாக்குற, எரிஞ்சு போனவங்க நினைச்சு கரைஞ்சு உருகுறீங்களோ? Thank you.
பார்த்தா இத்தனை வருஷம் நான் உயிரோட இருந்தேன். ஆனா உனக்காகத்தான் கண்ணு இவ உயிரோட இருக்கிறார். பெத்த கடனுக்காக மத்ததெல்லாம் மறந்துட்டு இவளை கைப்பிடிச்சு நம்ம வம்சத்தை காப்பாத்த என்னோட காலியத்தான் நீ மதிக்கல. அதனாலதான் உன் முகத்துல நான் முழிக்கல. இவளோட தாலிக்காக மதிப்பு கொடுக்கணும். இப்படிக்காமா என்னோட தாலித்தான் நீ மதிக்கல. இவளோட தாலிக்காக மதிப்பு கொடுக்கணும்.